வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் நாளை மறுதினம் வெளியாக உள்ளது முக்கிய அறிவிப்பு. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கும் முதலாவது தடுப்பூசியை மாத்திரம் செலுத்திக் கொண்டவர்களுக்கும் டெல்டா வைரஸினால் ஆபத்து. இயக்குநர் சந்திம ஜீவந்தர எச்சரிக்கை. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம். இலங்கை பொதுச் சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவிப்பு. மூடப்பட்டிருக்கின்ற பாடசாலைகள் அனைத்தையும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் மீள திறக்க அரசாங்கம் திட்டம். எங்களில் எவராவது பாதிக்கப்பட்டால் அதற்கு ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சேவை பொறுப்பேற்க வேண்டும். பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் மனைவி தெரிவிப்பு. அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட உதய ஹம்மன்பில்ல. சிங்கள பத்திரிகைகள் செய்தி. பாலியல் துஷ்பிரயோகங்களிடமிருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கோரிக்கை. மௌனியாவில் கட்குவாரியை நிறுத்துமாறு கோரி மக்கள் ஆர்ப்பாட்டம். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக சென நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது மருந்தமுனை. கடல் அட்டை விவகாரம் ஏற்றுக்கொள்ள முடியாத நோக்கத்துடன் பூகோள அரசியல் நோக்கங்களோடு எடுக்கின்ற அரசியல் நடவடிக்கையாக நாங்கள் கருதினால் நிச்சயமாக எதிர்ப்போம். கயந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து. போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்களை மடியில் தூக்கி வைத்திருக்கும் அரசாங்கம். சாணக்கி நம்பி சீற்றம். 20 மாத ஆட்சியில் நாடு பாதாளத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரகுமான் கருத்து. நாட்டின் அடுத்த கட்டம் தொடர்பில் எதிர்வரும் 5ஆம் தேதி நாளை மறுதினம் திங்கட்கிழமை முக்கிய அறிவிப்பு ஒன்றை அரசாங்கம் விடுக்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மீண்டும் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமா அல்லது முடக்கப்படுமா என்பது தொடர்பில் அன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்றே அறிய முடிவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மீண்டும் ஒரு முடக்கத்திற்கு அரசு செல்லாது என்றும் மாகாணங்களுக்கிடையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயண கட்டுப்பாடுகளை அவ்வாறே பேணிக் கொண்டு இறுக்கமாக நடைமுறைகளை பின்பற்றுவது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக அரசு தரப்பை மேற்கோள் காட்டிய சிங்கள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை டெல்டா கோவிட் திரிபு வைரஸால் பாதிக்கப்பட்ட 13 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெல்டா வகை தொற்று 4 மாவட்டங்களில் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவே கூறப்படுகின்றது. அதன்படி கொழும்பு, திருகோணமலை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலிருந்து டெல்டா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையின் ஏனைய பிரதேசங்களில் பிரித்தானியாவின் அல்பா வகை தொற்றும் கண்டறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாணங்களுக்கிடையிலான பயண கட்டுப்பாடுகளை மீறி வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றின் சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மதவாற்றி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். போலி ஆவணங்களை தயாரித்து அவர்கள் கொழும்புக்கு செல்ல முற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மிக வேகமாக பரவக்கூடிய டெல்டா திரிப்பு தொற்றுடையவர்கள் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து நாட்டில் கோவிட் பரவல் அச்சுறுத்தல் தீவிரமடைந்துள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தன பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தி மற்றும் மரபணு விஞ்ஞான நிர்வாகத்தின் பணிப்பாளரான வைத்தியர் சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். டுவிட்டர் 11 அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த திரிப்பு பரவலை அடுத்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் அல்லது கோவிட் தடுப்பூசியின் ஒரு செலுத்துகை மாத்திரம் பெற்றுக் கொண்டவர்களுக்கும் இதனால் அச்சுறுத்தல் நிலவுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் இன்று வரை கோவிட் பரவல் ஆபத்து குறைவடையவில்லை என்பதால் தடுப்பூசி செலுத்துகின்ற செயற்பாடுகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். தங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் திங்கட்கிழமை முதல் தொடர்ச்சியான வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று இலங்கை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தாதியர்களின் கோரிக்கைகளுக்கு மாத்திரம் தீர்வுகள் வழங்கப்படும் என்று அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கை துணை வைத்தியம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சேவைகளில் உள்ள தொழில்களுக்கு பெரும் அநீதியாகும் என்று பொதுச் சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு நாளை மறுதினம் ஃபைசர் தடுப்பூசியின் முதல் தொகுதி கிடைக்கவுள்ளது என்று ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜேசுமன தெரிவித்துள்ளார். அதன்படி 26,000 ஃபைசர் தடுப்பூசிகள் இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அடுத்த வாரம் மேலும் 26,000 ஃபைசர் தடுப்பூசிகள் கிடைக்கும் என்றும் எதிர்காலத்தில் இலங்கைக்கு மேலும் 2,00,000 ஃபைசர் தடுப்பூசிகள் கிடைக்கும் என்றும் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜேசுமன தெரிவித்துள்ளார். இது தவிர ஒரு தொகை மொடர்னா தடுப்பூசிகள் எதிர்காலத்தில் இலங்கைக்கு கிடைக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது மூடப்பட்டிருக்கின்ற பாடசாலைகள் அனைத்தையும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் மீள திறக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் கொரோனா பரவல் சம்பந்தமான இணைப்பாளர் வைத்தியர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த மாதம் முதல் ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. அதே நேரம் 10 வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கும் தடுப்பூசிகளை செலுத்துவதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. எவ்வாறாயினும் தற்போது குறைவடைந்து செல்கின்ற தொற்றாளர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் சூழ்நிலை உருவாகமாக இருந்தால் பாடசாலைகளை ஆரம்பிப்பது குறித்து மீளாய்வு செய்யப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட மருதமுனையின் மூன்றாம் கிராம சேவகர் பிரிவு முடக்கப்பட்டதை அடுத்து முடக்கப்பட்ட பகுதிகள் உட்பட அனைத்து பகுதிகளும் சில நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. இன்று முடக்கப்படாத பகுதிகள் 200 PCR மாதிரிகள் பெற்றுக் கொள்கின்ற திட்டத்தின் கீழ் மருதமுனையின் பொதுநூலக வீதி மற்றும் அல்வினார் வீதியின் ஒரு பகுதி என்பவற்றில் PCR பரிசோதனைகள் இடம்பெற்றன. பாதுகாப்பு கடமையில் ராணுவத்தினர் மற்றும் மேலதிக போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். கடந்த சில தினங்கள் எடுக்கப்பட்ட PCR முடிவுகளின்படி மருதமுனை பிரதேசம் அதிக கவனத்துக்குரிய பிரதேசமாக மாறியிருப்பதாக கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ARM ஆஸ்மி தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகராகிய பசில் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டமும் வழிபாடுகளும் நடத்தப்பட்டுள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க காலி ஜினிகம தேவாலயத்தில் இன்று காலை ஒன்று கூடிய தென்மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ஜம்பு ஆரியவங்க தலைமையிலான குழுவினர் தேங்காய் உடைத்து வழிபாட்டில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் உதயஹாமன் வில எதிர்வரும் அமைச்சரவை மறுசீரமைப்பில் எரிசக்தி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக வார இறுதி சிங்கள நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிராக அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை செல்லாதாக்குவதற்கு அரசாங்கத்தின் திட்டம் இதுவென்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிசக்தி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட உதயஹாமன் விலவுக்கு மற்றொரு அமைச்சர் பதவி வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் பல அமைச்சர்களின் நோக்கத்தை மாற்ற அரசாங்கத்திற்குள் விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் அறிக்கை மேலும் தெரிவிக்கின்றது. புதிய எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை நிர்மாணிப்பதற்காக $3 பில்லியன் மதிப்புள்ள திட்ட டெண்டரை வழங்குமாறு அமெரிக்கா அமைச்சருக்கு அழுத்தம் கொடுத்ததாகவே சமீபத்தில் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸிலிருந்து கொழும்புக்கான விமான சேவைகளை ஏர் பிரான்ஸ் இயக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. 2021 ஆண்டின் குளிர்காலத்தையொட்டி இவ்வாறு விமான சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஏர் பிரான்ஸ் நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்கு உலகெங்கிலும் உள்ள சுற்றுலா பயணிகளை கவரும் இடங்களுக்கு புதிய சேவைகளை வழங்க உள்ளது. இதனொரு பகுதியாக மாலைதீவு இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு விமான சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக போராளிகள் அமைப்பில் இருக்கின்ற சில நபர்களை குறிவைத்து இந்த அரசாங்கம் விசாரணை நடத்துவது மட்டுமல்லாமல் கைது செய்கின்ற செயற்பாடு ஒரு கேவலமான செயல் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். புனர்வாழ்வு அளிக்கப்படாமல் போராட்டத்தை காட்டிக் கொடுத்த சில அரசியல்வாதிகளை உங்களது மடியில் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எமது இனத்துக்காக போராடி ஜனநாயக வழியிலேயே அரசியலில் கால்பதித்து வருகின்றவர்களை கைது செய்வதை மிக வன்மையாக கண்டிக்கின்றேன். இந்த அரசாங்கத்தின் ஒரு கேவலமான செயற்பாடு என்பதை நாம் உணர வேண்டும். இதுவே இன்று நடக்கின்றது. எமது விடுதலைக்காக போராடி தற்போது ஜனநாயக ரீதியில் ஜனநாயகத்திற்காக ஜனநாயக அரசியல் வழியில் இணைந்து செயற்படுகின்ற இந்த அமைப்பினருக்கு உதவி செய்ய பலரும் முன்வர வேண்டும். அவ்வாறு முன் வருகின்றவர்களை வரவேற்கின்றேன். விசேடமாக இவ்விடத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். துமிந்த சில்வாவிற்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கிய விடயத்தை சர்வதேச சமூகத்தின் முன்னால் கொண்டு செல்ல விரும்பவில்லை என்று கொலை செய்யப்பட்ட பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் மனைவி சுமண பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். பல விவகாரங்கள் காரணமாக சர்வதேச அளவில் இலங்கையின் பெயர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் இலங்கையின் பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்த விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் இதுகுறித்து ஆராய்ந்து வருகின்றோம். பல காரணங்களுக்காக இலங்கையின் பெயர் சர்வதேச அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரத்தை சர்வதேச சமூகத்தின் முன் நாங்கள் கொண்டு சென்றால் GSP+ வெளிநாட்டு கடன் போன்ற விவகாரங்களை இது பாதிக்கும் என்றும் சுமணா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். துமிந்த சில்வா விடுதலை செய்யப்பட்ட நாள் முதல் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் அமைப்புகளின் நண்பர்களும் எங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்று கேள்வி எழுப்பி வருவதாக அவர் தெரிவித்தார். நாங்கள் சர்வதேச சமூகத்திற்கு இந்த விடயத்தினை கொண்டு சென்றால் இந்த நாட்டின் அப்பாவி மக்களே அதன் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிவரும். ஜனாதிபதியோ அல்லது ஜனாதிபதியாக வருகின்ற கனவில் உள்ளவர்களோ அல்லது ராஜபக்சவின் அரச குடும்பத்தவர்களோ பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றே பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் மனைவி தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விவகாரத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்வது குறித்து இறுதி முடிவை இன்னமும் எடுக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். துமிந்த சில்வாவின் விடுதலை தங்கள் குடும்பத்தவர்களின் உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எங்களில் எவராவது பாதிக்கப்பட்டால் அதற்கு ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவே பொறுப்பேற்க வேண்டுமென்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் காணப்படுகின்ற அனைத்து துறைகளும் நாட்டின் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் 20 மாத ஆட்சிக் காலத்தில் கிடமமாக அதல பாதாளத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் கேரி ஆலயத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார ரீதியிலும் சாதாரண மக்களின் வாழ்வாதாரம் நாட்டின் அபிவிருத்தி என்று அனைத்தையும் எடுத்துக்கொண்டாலும்
நாடு பாரிய பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் கடந்த காலம் முழுவதும் அச்சமடைந்தது. இன்றைய நிலையில் நாட்டின் பொருளாதாரம் நலிவடைந்து செல்கின்றது. தற்போதைய நிலையில் நாட்டு மக்கள் வாழ முடியாத அளவு வாழ்வாதார செலவினங்கள் அதிகரித்துள்ளன. விசேடமாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டதை அடுத்து ஏனைய பொருட்களின் விலை அதிகரித்தமை பான் விலையை அதிகரிக்க உள்ளதாக விடுப்பக உரிமையாளர்கள் கூறியுள்ளமை போன்ற விடயங்கள் மக்களை பாரிய துன்பத்திற்குள் தள்ளியுள்ளன. ஏனைய தொழில்துறைகளையும் எடுத்துக்கொண்டால் தொழில் இழப்பு நிவாரணங்கள் வழங்குவதில் உள்ள இடர்பாடு போன்ற விடயங்களால் மக்கள் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். COVID-19 தடுப்பூசி வழங்கும் செயற்திட்டத்தை அரசாங்கம் முறையாக முன்னெடுக்காததால் கொரோனா வைரஸ் தொற்று நாடு முழுவதும் பரவிக்கொண்டு செல்கின்றது. நாட்டு மக்களால் வாழ முடியாத அளவிற்கு பொருட்களின் விலை அதிகரித்து செல்லும் நிலையில் வறுமையும் அதிகரித்து செல்கின்றது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு முகம் கொடுப்பதை போன்று நாட்டு மக்கள் ஒருவேளை உணவு உண்பதற்கும் தமது பிள்ளைகளுக்கு ஒருவேளை உணவளிப்பதற்கும் என்ன செய்யலாம் என்று சிந்திக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாலியல் துஷ்பிரயோகங்களிடமிருந்து தங்களது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவதானத்துடன் பொறுப்புடனும் செயலாற்ற வேண்டும் என்று தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சகல தாய்மார்களிடமும் கோரியுள்ளது. அந்த அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் முதித விதான பத்திரன இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். கல்கிசை பகுதியில் 15 வயதான சிறுமி ஒருவர் இணையமூடாக பாலியல் தொழிலுக்காக விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 16 பேர் கைது செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய இளைஞர்கள் மூவர் கேரளா அங்கமாலி பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு படையினரால் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் போலி அடையாள அட்டைகளுடன் கேரளா அங்கமாலி கிடங்கூர் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் தங்கியிருந்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் இடம்பெற்ற பல குற்ற செயல்களுடன் இவர்கள் தொடர்புடையவர்கள் என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2 நாட்களாக தொடர்ந்த தாதியர்கள் போராட்டம் இன்று நிறைவுக்கு வந்தது. எனினும் வைத்தியசாலைகளின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நிறைவுகான் வைத்திய சேவையாளர்கள் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளமையே இதற்கான காரணமாகும். இதனால் ஆய்வுகூட பணிகள் மருந்தகங்கள் உள்ளிட்ட வைத்தியசாலை சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தாதியர்கள் முன்வைத்த 7 கோரிக்கைகளில் 5 கோரிக்கைகளுக்கு தீர்வளிப்பதாக ஜனாதிபதி நேற்று உறுதியளித்திருந்தார். 2 கோரிக்கைகளுக்கு அடுத்த பாதத்தில் தீர்வளிப்பதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் இந்த விடயத்தில் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக நிறைவுகான் வைத்திய சேவையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று போராட்டத்தை நடத்துகின்ற அதே நேரம் நாளை தினம் சுயின போராட்டத்தை முன்னெடுப்பதுடன் நாளை மறுதினம் முதல் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. வவுனியா புதிய சின்னக்குளம் மக்கள் கட்குவாரிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். தமது பிரதேசத்தில் குடிமனைகளுக்கு அருகாமையில் அமைந்துள்ள கட்குவாரியை அகற்றுமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா அக்போபர் கிராம சபர் பிரிவுக்குட்பட்ட புதிய சின்னக்குள பகுதியில் உள்ள சிறிய மலைக்குன்றில் கல்லுடைப்பதால் பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் இடம்பெறுகின்ற கலர் அட்டை விவகாரம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நோக்கத்துடன் பூகோள அரசியல் நோக்கங்களோடு எடுக்கின்ற அரசியல் நடவடிக்கையாக நாங்கள் கருதினால் நிச்சயமாக எதிர்ப்போம் என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். உண்மையிலேயே வேலை வாய்ப்புக்குரிய ஒரு விடயமாக இருந்தால் அரசியல் பின்னணி பூகோள அரசியல் கோணங்கள் இல்லாமல் இருந்தால் நாங்கள் அதை எதிர்க்க மாட்டோம். ஆனால் அப்படி இல்லாமல் வந்து இது ஒரு வெறும் முகக்கவசமாக இருந்து அதுக்கு பின்னாலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நோக்கத்தோடு வடகிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பிலே வந்து பூகோள அரசியல் நோக்கங்களோடு எடுக்கிற நடவடிக்கையாக நாங்கள் கருதினால் நாங்கள் நிச்சயமாக வந்து நடவடிக்கைகளை எதிர்ப்போம் என்ற விடயத்தையும் வந்து நாங்கள் அவர்களிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.